அவருடைய பொதுக்கூட்டங்களில் எப்படி பேச வேண்டும், மாநாடுகளில் எப்படி பேச வேண்டும், இலக்கிய கூட்டங்களில் எப்படி பேச வேண்டும், தொலைக்காட்சி விவாதங்களில் எப்படி பேச வேண்டும், நிறுவனத்தில் அங்கு நாளை ஐஎஸ் அதிகாரியாக, ஐடி அதிகாரியாக, ஐஎஸ்எஸ் அதிகாரியாக நாட்டுடைய மிக உயர்ந்த பதவிகளை எட்டிப்பிடித்து போராட்டுகின்ற இடத்தில் இருக்கிற மாணவ செல்வங்களிடத்தில் எப்படி உரையாற்ற வேண்டும் என்பதை ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் பெருமகனாக அவருடைய உரை அணுகிறது. நீ ஜி தொலைக்காட்சி கூடு, புரிய தலைவரை கூப்பிடு, தம்பி பாண்டவன் வெற்றி செய்வதாக இருந்தாலும் அம்பேத்கர் அவர்களை சொல்லவர்கள் நள்ளிரவில் தாண்டியும் அவர் அறையை எட்டி பார்த்த போது விளக்கிருந்தது. அவர் படித்துக் கொண்டிருந்தார் தூங்காமல். ஏன் இங்கு தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்களாம், என் சமூகம் தூங்குகிற சமூகமாக இருக்கிறது, சமூகத்தில் வேளாண்மை வர முடியாத சமூகமாக இருக்கிறது, அவர்களின் விழிப்புணர்வுக்காக நான் விடுவிக்காக நான் விழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களாம். அதற்கும் பிறகு இந்திய முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் விடுதலைக்காக அள்ளும் பகலும் என்று தயாராக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் ஒரு தலைவனாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பின்னால் இன்று தன்னன் தீராவை விரும்புகிறார்கள் என்று என்னை எம்ஐ பிஜேபி எத்தனை துறை இருக்கிறதோ அத்தனை துறைகளையும் ஆய்வு செய்து ஆய்வறிக்கைகளை வெளியிட்டு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிற ஒரு சமூக நீதிக்கான தலைவனாக இருக்கிறார். நான் சார்ந்திருக்கிற பிற்படுத்த மக்களுக்கு அகில இந்தியாவில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட போது இந்திய நாடாளுமன்றத்தில் வீர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு அல்லாத ஒரு தலைவன் பேசினார் என்று சொன்னால் அது அண்ணன் திருமாவளவன் பேசினார். பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கரிவார் அமைப்புகள் சமூக நீதிக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டி மெல்ல மெல்ல காய்களை நகர்த்தி வருகின்றன. வெளிப்படையாக அவர்கள் சமூக நீதியை அழித்து வைப்போம் என்று பேசவில்லை, ஆனால் அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதிக்கான சமூகங்களை சாதி அடிப்படையில் பிளவுபடுத்துகிறார்கள். சாதி உணர்வை தூண்டி தூண்டி மத வெறியை வளர்க்கிறார்கள். இந்த நிலையில் சமூக நீதியை பெறுகிற சமூக நீதிக்கான சமூகங்களை விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலமாக நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே ஒரு சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை நாம் அல்லது ஒற்றுமை கருத்தரங்கம் என்கிற பெயரில் ஜூம் இணைப்பு வழியாக நிகழ்வுகளை நடத்தலாம், வாய்ப்புள்ள இடங்களின் அரங்க நிகழ்வுகளை நடத்தலாம் என்ற ஒரு முன்மொழியை நான் தந்தேன். அதுதான் விக்டிமைசேஷன். நீ என்ன சாமியாக இருந்தாலும், சத்ரியனாக இருந்தாலும், வைசியனாக இருந்தாலும், பூத்திரனாக இருந்தாலும் கோவிலின் கருவறைக்கு நீ ஓட முடியாது. அந்த பூசாரி வேலையை செய்கிற தகுதி பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவருக்கு மட்டும்தான். நீ மன்னாவின் எண்ணமாக இருக்கலாம், மகாவீரும் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், 60 மேற்பட்ட சாம்ராஜ்ய பகுதி பேரரசனாக இருக்கலாம், ஆனால் கோவிலின் வாசலில் வெளியே நின்று பிரிவை வாங்க வேண்டும் என்று மன்னனை கூட தடுத்து நிறுத்தி யாசலுக்கு வெளியே நிறுத்துகிற அந்த அணுகுமுறைதான் டிஸ்கிரிமினேஷன். எல்லோரும் இந்து என்றான், இன்றைக்கும் சொல்லுகிறான், ஆனால் பஞ்சமர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாதியற்ற மக்களை மட்டும் அவன் கோவிலுக்கு வெளியே நிறுத்தவில்லை. நானும் இந்து என்று உரிமை கோருகிற சூத்திரனையும், நானும் இந்து என்று பெருமை பேசுகிற வைசியனையும், நானும் இந்து என்று பெருமிதம் கொள்ளுகிற சத்திரியனையும் வெளியே நிறுத்துவதுதான் சனாதனம். அதுதான் டிஸ்கிரிமினேஷன், அதுதான் டிஸ்கிரிமினேஷன். அப்படி அல்ல, எந்த சாதியாக இருந்தாலும் அவன் இந்து மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் அவன் முறைப்படி அந்த ஆகம விதிகளை கற்றுக்கொண்டான், அந்த பூஜை செய்யக்கூடிய முறைகளை சடங்கு சம்பிரதாயங்களை கற்றுக்கொண்டான், அவனும் கோவிலின் கருவறைக்கு நிறைவேறும் என்று அந்த இடத்தை வெளியே வேண்டுமென உள்ளே தள்ளிவிடுகிற அந்த கோட்பாடு இருக்கிறதே அதுதான் சமூக நீதி.